வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் இஃப்னா என்ன, எல்ஸ்னா என்ன, எல்ஸ் இஃப்னா என்ன, இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இஃப் அண்ட் எல்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்லேயே பார்த்துருக்கோம். அதில் ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆனால் வந்து இஃப்பில் இருக்கக்கூடிய அந்த பிளாக்கில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைன்னா கண்டிஷன் ஃபெயில்னா எல்ஸில் இருக்கக்கூடியது வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். கடந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு டேட்டாவை வந்து போஸ்ட் பண்ணி அதை எப்படி ரெக்வஸ்ட் மெத்தட்லேயே போஸ்ட் வேரியபிளை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், கலெக்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் கடந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டேட்டா ஒன் அப்படிங்கிறதுல ஒரே ஒரு இன்புட்டில் இந்த எக்ஸுங்கிற வேரியபிளில் நம்ம டேட்டாவை அனுப்ப போகிறோம். அந்த டேட்டாவை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே கலெக்ட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, டாலர் டேட்டா ஒன் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ டாலர் டேட்டா ஒன் அப்படிங்கிற இந்த வேரியபிளில் எங்கே இருக்கிற டேட்டா எடுக்க போகிறோம், இந்த வேரியபிளில் தான் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகியா இருக்கும், அதாவது அரேயா ஸ்டோர் ஆகும். இதை நம்ம வந்து கடந்த வீடியோலேயே நம்ம பார்த்துருக்கோம் கேட் மெத்தடில். ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்வஸ்ட் அப்படிங்கிறதுல இங்கே சொல்லியிருக்கக்கூடிய நேமில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த எக்ஸில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ சரிதானே, ஸோ அந்த எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம இப்படி ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ என்னாகும், நான் போஸ்ட் ஒன் சப்மிட் பண்ணோன்னு என்னாகும், இந்த எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ என்னாகும், டாலர் டேட்டா ஒன் அப்படிங்கிற இந்த வேரியபிளுக்கு மூவ் ஆகிடும். ஸோ இதை நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம், இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் எக்கோ அப்படிங்கிற இந்த மெத்தடில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டாலர் டேட்டா ஒன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபைலை நம்ம ரன் பண்ணலாம். இங்கே வந்து லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ இப்போ வந்து இங்கே வந்து 10 அப்படின்னு ஒரு டேட்டாவை நான் சென்ட் பண்ணுறேன். 10 அப்படிங்கிறது வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இது வந்து கடந்த வீடியோவில் நம்ம பார்த்தது தான். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கண்டிஷன் போட போகிறோம். நான் அனுப்பக்கூடிய டேட்டா வந்து 0 விட பெரிய நம்பராக இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், இஃப் த டாலர் டேட்டா ஒன் இஸ் கிரேட்டர் தென் 0, 0 விட பெரிய நம்பராக இருந்தால் மட்டும், ஓகேங்களா? இப்போ 0 விட பெரிய நம்பர்னா ஒன்லி பாசிட்டிவ் நம்பர் மட்டும் தான். அப்போ நெகட்டிவ் நம்பர் கொடுத்தா நமக்கு என்ன ஆகாது, பிரிண்ட் பண்ண செய்யாது. ஸோ இப்போ நம்ம இந்த எக்கோ அப்படிங்கிறத இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே பாஸ் பண்ணிடலாம். பாஸ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் இந்த 10 அப்படிங்கிற டேட்டா வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ அகெயின் என்ன பண்ணுறேன், 10 டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு டெஸ்ட் கொடுக்குறேன். 10 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஒரு சப்போஸ் இப்போ வந்து -10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். -10 அப்படிங்கிறத கொடுத்தா எனக்கு என்னாவது, எந்த ஒரு ரிசல்ட்டுமே வரல. ஏன்னா இங்கே போச்சு, செக் பண்ணி பார்த்துச்சு, -10 அப்படிங்கிறது வந்து 0 சின்ன நம்பர். ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகலை, இந்த இஃப் அப்படிங்கிற ஏரியாக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எல்ஸ், எல்ஸில் நம்ம என்ன சொல்லலாம், இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துக்கலாம். என்ன சொல்லலாம், ஒன்லி யூஸ் பாசிட்டிவ் நம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. எக்கோவில் என்ன பண்ணலாம், ஒன்லி யூஸ் பாசிட்டிவ் நம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒன்லி யூஸ் பாசிட்டிவ் நம்பர் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு. இந்த இடத்துல நான் மறுபடியும் போய் 12 அப்படின்னு கொடுக்குறேன். 12 அப்படி வந்திருக்கு. இதே வந்து -12 அப்படின்னு கொடுத்தா என்னாகும், ஒன்லி யூஸ் பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து இஃப் அண்ட் எல்ஸ் அப்படிங்கிறது. ஒன்று இஃப், ஒன்று இதுவாக இருந்தால் இல்லைனா, அப்படி இல்லைன்னா இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அந்த கேட் ஓப்பன் ஆகும், அப்படி இல்லைனா எல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேட்டு தான் ஓப்பன் ஆகும், ஓகேவா? ஸோ ஓகே, இதே நான் வந்து கண்டினியூஸாக இஃப் எழுதிக்கிட்டே போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா? இந்த இடத்துல எல்ஸ் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு இஃப் அப்படின்னு நான் ஒன்று கொடுக்குறேன். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல 0 விட பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டேன். 0 விட பெரிய நம்பராக இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்து ஒரு கண்டிஷன் எழுதுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டாலர் டேட்டா ஒன் அப்படிங்கிறது கிரேட்டர் தென் 5 இருந்தா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ இப்போ வந்து ரெண்டு கண்டிஷன் எழுதிட்டேன், இஃபையே 2 எழுதியிருக்கேன், ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் 10 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறோம்னு வச்சுக்குவோம். ஸோ 10 நம்பர் வந்து என்னாகும், 0 விட பெருசு, அது நல்லாவே தெரியும், கரெக்ட் தானே? இங்கே வரும் கண்டிஷன், 10 நம்பர் 5 பெருசு தான். அப்போ ரெண்டு கண்டிஷன், அப்போ ரெண்டு பிளாக்குமே எனக்கு என்னாகும், எக்ஸிக்யூட் ஆகும். இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எக்கோ டாலர் டேட்டா 1, ஓகேவா? இப்போ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் 3 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன். 3 நம்பர் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணும்போது 0 விட கிரேட்டர் தான், ஆனால் 3 நம்பர் 5 விட கிரேட்டர் கிடையாது, ஓகே? அப்போ 5 விட கிரேட்டராக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் நம்ம என்ன பண்ணலாம், 10 அப்படின்னு நம்ம கொடுப்போம். 10 கொடுத்தோம்னா எனக்கு 2 10 பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் 2 10 பிரிண்ட் ஆச்சுன்னா, ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ. அதனால் எனக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி நீங்கள் எத்தனை இஃப் வேணாலும் சொல்லலாம், ஆனால் அப்படி சொல்லும்போது என்ன ஆகுனா, இட் இஸ் நாட் எஃபிசியன்ட், ரைட் தானே? 0 விடையும் பெருசாக இருக்குது, 5 விடையும் பெருசாக இருக்குது. அப்போ எனக்கு பர்டிகுலராக வந்து நிறைய இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கேஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நெஸ்டட் எல்ஸ் இஃப் அப்படிங்கிற கான்செப்டுக்கு போவோம். அந்த நெஸ்டட் எல்ஸ் இஃப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி நண்பர்களே.